மகனே, நம்ம கழுதைக்கு நீ சாப்பாடு ஏதாவது கொடுத்தியா? கொடுத்துட்டேன்ப்பா. ஆமா, நம்ம இவ்வளவு காலையில எங்க போறோம்? நம்ம நகரத்துக்கு போய் சில பொருட்கள்லாம் வாங்கணும். சரி வா, சீக்கிரம் வா, நேரம் ஆயிடுச்சு. குட் மார்னிங். எப்படி இருக்கீங்க? ஆமா, இவ்வளவு காலையில எங்க கிளம்பிட்டீங்க? நாங்க நகரத்துக்கு போய்கிட்டு இருக்கோம். நான் ஒன்னு சொன்னா கேப்பீங்களா? நீங்க சவாரி செய்யறதுக்கு ஒரு கழுதை இருக்கும் போது ஏன் நடந்து போகணும்? நீங்க அந்த கழுதை மேல ஏறி சவாரி செய்யலாமே. ஆமாப்பா, இவரு சொல்றது சரிதானே? நம்ம அந்த கழுதை மேலே போயிடலாம்ப்பா. உன்னோட அறிவுக்கு ரொம்ப நன்றி. நமக்கு நேரம் ஆயிடுச்சு, நாம சீக்கிரமா கிளம்பலாம். சரி, நம்ம கிளம்பலாம். நீ நம்ம கழுத மேல ஏறி உட்காந்துக்கோ மகனே. நீங்க கழுத மேல ஏறி வாங்கப்பா, நான் உங்க பின்னாடி நடந்தே வர்றேன். நல்லா இருக்கீங்களாமா? உங்களுக்கு எங்களுடைய வணக்கங்கள் அம்மா. நான் நல்லா இருக்கேன். நான் வீணா உங்க விஷயத்துல மூக்க நுழைக்கிறேனேன்னு நினைக்காதீங்க. ஆனா பாவம், அவனோ ஒரு சின்ன பையன், அவன் நடந்து வரான். ஆனா நல்ல பலசாலியான நீங்க கழுத மேல உட்காந்துட்டு வரீங்க, ஏன்? இவங்க சரியா தான் சொல்றாங்க. நீங்க ஏன்பா இத யோசிக்காம விட்டுட்டீங்க? சரி, அப்படியே முயற்சி பண்ணி பாத்திரலாம். எப்படி இருக்கீங்க? குட் மார்னிங். நல்லா இருக்க. எங்க காலத்துல நாங்க இப்படி எல்லாம் நடந்து போனதே இல்ல. ஒரு இளமையான வாலிபன் இப்படி கழுத மேலயா சவாரி செய்யறது? பெத்த அப்ப நடந்து வர்றான், புள்ள கழுத மேல சவாரி செய்யுது. இது ரொம்ப கேவலமான விஷயம் இல்லையா தம்பி? அட கடவுளே, என்ன கொடுமடா இது! இப்ப நம்ம என்னதான் செய்யறது மகனே? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. அவர் சொல்றது சரிதான்ப்பா. நாம ரெண்டு பேருமே கழுதில ஏறி சவாரி செய்யலாம். வந்து கழுத மேல உட்காருங்கப்பா, வாங்க. இது பேரு பேஞ்சோ. ஓ, பாவம் பேஞ்சோ, களைப்படைஞ்சிருக்க. இதோட முகத்தை பாருங்க. நீங்க ரெண்டு பேரும் இது மேல ஏறி ஏன் சவாரி செய்றீங்க? பாவம் கழுத. இப்ப நாம என்ன பண்றது? அந்த சின்ன பொண்ணு சொல்றது ரொம்ப ரொம்ப சரிதான்ப்பா. இந்த கழுத இப்போ ரொம்ப களைச்சு போய் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். வாங்கப்பா, நாம ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த கழுதைய தூக்கிக்கிட்டு போலாம். அப்பதான் இங்க யாருமே நம்மள குறை சொல்ல மாட்டாங்க. வாங்க. அதான் சரி, யாரு என்ன சொல்றாங்கன்னு பாப்போம். நம்மளோட நிலைமை என்னன்னு பாத்தியா மகனே? நான் உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்லவாப்பா, எனக்கும் ஒன்னும் புரியல. எல்லாரும் அவங்க சொன்னபடிதான் நாம செஞ்சோம்.
அப்படியே அவங்கள மகிழ்விக்க நம்மளால முடியல பாத்தீங்களா? எல்லாரும் நம்மளையே குறை சொல்றாங்கப்பா, அதுவும் இல்லாம நம்மள பார்த்து சிரிக்கிறாங்கப்பா. ஏன் நான் சொல்றத கேளு மகனே, இந்த உலகத்தை நீ உன்னோட கண்ணோட்டத்திலேயே எப்பவும் பாரு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்துக்களை சொல்லுவாங்க. எல்லா மக்களையும் நம்மளால எப்பவும் திருப்திப்படுத்தவே முடியாது. எனக்கு நல்லா புரிஞ்சதுப்பா. நாம அவங்கள சந்தோஷப்படுத்த பார்த்தோம், ஆனா அவங்கெல்லாம் நம்மள பார்த்து சிரிக்கிறாங்கப்பா. இனிமே நாம என்ன பண்றதுன்னு சொல்லுங்கப்பா. எப்பவும் நீயா சொந்தமா யோசிச்சு ஒரு முடிவுக்கு வா. அப்படி நீ எடுக்கிற முடிவு தான் நல்ல முடிவா இருக்கும். இனிமே யாருடைய அறிவுரையும் இல்லாம எனக்கு என்ன செய்யணும்னு நல்லாவே தெரியும்பா. நீங்க பாதி தூரம் வரைக்கும் கழுத மேல சவாரி செஞ்சுக்கிட்டு வாங்கப்பா. மீதி தூரத்துக்கு நான் கழுத மேல சவாரி செஞ்சு வர்றேன்ப்பா. அப்பப்ப நாம ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி நடந்து போகலாம். அப்ப இந்த கழுத பேஞ்சவுக்கு நல்ல ஓய்வு கிடைக்கும்பா. என்னப்பா நான் சொல்றது சரிதானப்பா? சபா, சரியா சொன்ன மகனே, நம்ம அப்படியே செய்வோம். வா பெஞ்சோ, நம்ம போகலாம். வா வா போலாம். யாரு என்ன சொன்னாலும் பரவாயில்லப்பா. நம்ம கிட்ட இருந்து மத்தவங்க எதிர்பார்க்கறத நம்மால எப்பவும் செஞ்சிட்டு இருக்க முடியாது. நாம எப்பவும் எல்லாரையும் சந்தோஷப்படுத்த முடியாது. ஏன்னா எப்பவும் யாராவது நம்ம கிட்ட எதையாவது எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. குழந்தைகளே, மத்தவங்களோட வளரல நாம கேட்க கூடாது, புரிஞ்சுதா? என்ன காகமே, நீ எப்படி இருக்க? வாய்க்குள் உணவை வைத்துக் கொண்டு பேசக்கூடாது என்று ஏற்கனவே பாடம் படித்திருந்த காகம் அமைதியாக இருந்தது. நரி மரத்தின் அடியில் வந்து அமர்ந்த போதும் அதனால் ஒன்றுமே சொல்ல முடியவில்லை.